Hi, I'm Dr. Golda Brunet, and welcome to the course Theory of Computation in Tamil. So, in the course, on the slides, allam on the English la na arko, but bilingual la, Tamil and English la teach panna try panna. So, in the lecture la, enna paaka porom appadina, theory of computation na enna. இதில் என்ன படிக்க போகிறோம், ஏன் இந்த கோர்ஸ் படிக்கணும், இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த லெக்சரில் நான் சொல்ல போகிறேன். இந்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற தியரி என்ன, இதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன்னா என்னன்னு தெரியணும், அப்போ தான் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதையும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படின்னா கம்ப்யூட்டேஷன்னா என்ன, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை கேட்டால் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொன்னால் ரைட்டிங் அ ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது இல்லைன்னா ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது தான் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு கம்ப்யூட்டேஷனை நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம்னு நம்ம சொல்லலாம். அப்போ இது வந்து தியரி ஆஃப் ப்ரோக்ராம்னு நம்ம சொல்லலாமா அந்த கோர்ஸ் அப்படின்னா சொல்லலாம். ஆனால் இதில் நம்ம டைரக்டாக ப்ரோக்ராம்ஸை டீல் பண்ண போகிறது கிடையாது. அப்போ வேறு என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரோக்ராமை விட ஃபண்டமெண்டலாக உள்ள ஒரு கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கிறப்ப ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டைரக்டாக நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னக்குட்டி ஒரு லாஜிக்கை எப்படி திங்க் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ராப்ளம் சால்விங் டூலை வச்சு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுன்றத ஃபஸ்ட்டு படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அல்காரிதம். அப்போ வந்து ஒரு அல்காரிதம் நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அல்காரிதமை வந்து எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை நம்ம டெவலப் பண்ணுவோம். அப்போ வந்து ப்ரோக்ராமுக்கு ஃபண்டமெண்டலாக இருக்கிறது ஒரு அல்காரிதம் தான் இல்லையா. அப்போ வந்து நம்ம இப்படி சொல்லலாமா, ஒரு ப்ரோக்ராம் வந்து எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு எந்த ப்ரோக்ராமை எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு அல்காரிதமோட இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ அது ஒரு அல்காரிதமை ரெப்ரசன்ட் பண்ணுது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ நம்ம கோர்ஸ் வந்து தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனுங்கிறது வந்து தியரி ஆஃப் அல்காரிதம்ஸ் அப்படின்னு நமக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்கு. அப்படி சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம் மேபி. அதனால் இப்போ அல்காரிதம்னா முதல்ல என்னென்னு டீப்பராக பார்ப்போம். அல்காரிதமோட தியரி ஆஃப் அல்காரிதம்ஸ்னு ஸ்டாப் பண்ணிடலாமா, இல்லை இதுக்கு இன்னும் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாமான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அல்காரிதம்னா என்னன்னு பார்த்துடலாம். அல்காரிதம்னா என்ன, எனக்கு வந்து ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கும், அது எஃபெக்டிவாகவும் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் பை ஒன்னாக இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம், அது வந்து ஒரு ஃபைனைட் செட்டாக இருக்கும். இன்ஃபைனைட்டாக நம்ம எழுதணும்னா அது இட் வில் நாட் என் ஃபார் எவர், அதனால் நமக்கு வந்து நம்ம ஒரு ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு எழுத போகிறோம். அதோட பர்பஸ் என்ன, அது இன்புட்டை வந்து ஒரு ப்ராசஸிங் பண்ணி அவுட்புட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது, இதுதான் அல்காரிதம். அப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்னு ஒரு இன்புட்டை எடுக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு அவுட்புட்டை அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுது, எக்ஸை ப்ராசஸ் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்புட் கொடுக்குது. அப்போ நம்ம வந்து இதை இந்த அல்காரிதம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம திங்க் பண்ணிக்கலாமா, ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன் சொல்லலை, ஒரு மேத்தமேட்டிக்கலாக ஃபங்க்ஷன் சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு இன்புட் அவுட்புட் இருக்குது, இது ரெண்டுக்கும் உள்ள மேப்பிங்காக தான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த அல்காரிதம் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கம்ப்யூட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்கலாக ஃபங்க்ஷன்ஸ்னு நம்ம ஸ்கூல்லையே படிச்சிருப்போம், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்புட் அவுட்புட் மேப்பிங்கை கொடுக்கறது தான் இந்த ஃபங்க்ஷனுங்கிறது. அப்போ ஃபங்க்ஷன்னா என்னங்கிறதையும் நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு டொமைன் டீலிருந்து ரேஞ்சுக்கு மேப் ஆகும்,
இதுதான் வந்து பேசிக்கலி ஒரு ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இஸ் ப்ரைம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். அது வந்து நம்பர்ஸ் டு ஒரு பூலியன் செட் எஸ்ஆர் நோக்கு மேப் ஆகுது. அதாவது இன்புட் வந்து ஒரு நம்பர், இஸ் ப்ரைம்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்புட் வந்து ஒரு நம்பர் விச் இஸ் என், அதோட அவுட்புட் வந்து எஸ்ன்னு இருக்கும். எப்போ என் வந்து ப்ரைமாக இருக்கிறப்ப அவுட்புட் வந்து நோன்னு இருக்கும், என் வந்து நாட் அ ப்ரைம் நம்பராக இருக்கிறப்ப அவுட்புட் வந்து நோவாக இருக்கும். அப்போ இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஆனால் அந்த டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த மேப்பிங் தான் இருக்கும். இன்புட் வந்து ஒரு நம்பராக இருக்கணும், அவுட்புட் வந்து ஒரு பூலியன் அவுட்புட் எனக்கு கிடைக்கும், இதுதான் இருக்குமே தவிர இந்த பூலியன் அவுட்புட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இந்த இன்புட் நம்பர்ல இருந்து எப்படி அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறதுக்குள்ள ரூல்ஸ் எதுவும் இருக்காது. ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் நம்பருக்கு நமக்கு அல்காரிதம் தெரியும். ஸோ அந்த அல்காரிதம்மை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அல்காரிதம் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கம்ப்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எனி அல்காரிதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை, இதை மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை அது வந்து கம்ப்யூட் பண்ணுது. ஆனால் இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷனில் இதே சென்டென்ஸை போட்டால் கரெக்டாக வருமா? அதாவது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்மளால் அல்காரிதம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம அல்காரிதம் எழுதலாம், அந்த அல்காரிதமை வச்சு அந்த ஃபங்க்ஷனை கம்ப்யூட் பண்ணலாம். இன்னொரு செட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அல்காரதமே இல்லை, இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச அல்காரதமே இல்லை. அதில் இந்த ரெண்டு சப்செட்டும் சேர்ந்தது தான் டோட்டல் ஃபங்க்ஷன் செட்டு. அப்போ இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் விச் தெர் இஸ் நோ அல்காரதம், இதுதான் வந்து சைஸில் பெருசு. அதாவது என்ன இருக்குது அப்படின்னா, தெர் ஆர் மெனி ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் விச் தெர் இஸ் நோ அல்காரிதம் நாட் எட் நோன். நமக்கு நம்ம லேபில் இதிலலாம் செய்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போடுறோம், அவுட்புட் எடுக்கிறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் பிலாங் டு த கேட்டகரி விச் ஹேஸ் ஆர் விச் அட்மிட்ஸ் அ அல்காரிதம் டு இம்ப்ளிமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் ஆஃப் செட். ஸோ இதனால தான் அந்த சப்ஜெக்ட் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன். இப்போ ஒரு ப்ராப்ளம் உங்ககிட்ட வருது, இப்போ இந்த ப்ராப்ளம்ல வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியுமா முடியாதா, அதாவது ஒரு ப்ரோக்ராம் உங்களால் எழுத முடியுமா முடியாதாங்கிறத வந்து டிசைட் பண்ணுறதுக்கே இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இதை நமக்கு அல்காரதமே இல்லாத ஒரு சொல்யூஷனை நம்ம தேடி போகிறது வந்து டைம் வேஸ்ட்டு. அதனால நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டை படிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம சப்ஜெக்டோட கோல். சாரி, ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது எதுக்கெல்லாம் நம்ம அல்காரதம்ஸை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும், அல்லனா எந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் நமக்கு அல்காரதமை டிஃபைன் பண்ண முடியாது. இந்த இதை டிஸ்டிங்கிஷ் பண்ண, இதை ரெண்டையும் நமக்கு வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு நமக்கு தெரியணும். அந்த அந்த வேலையை தான் இந்த இந்த கோர்ஸில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம அந்த பிரித்து பார்க்கறதுக்கூடிய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த கோர்ஸில் ஃபுல்லாக நம்ம ஃபங்க்ஷன்ஸை தான் படிக்க போகிறோமா அப்படின்னா அதுவும் இல்லை. நம்ம வந்து செட் மெம்பர்ஷிப் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு இதை தான் பார்க்க போகிறோம். செட் மெம்பர்ஷிப் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னா, எஸ்ன்னு ஒரு செட் இருக்குது, இதில் ஒரு ஏன்னு ஒரு எலமெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த எலமெண்ட் ஏ வந்து செட் எஸ்ஸில் இருந்தது அப்படின்னா இந்த செட் மெம்பர்ஷிப் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ட்ரூன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் செட் மெம்பர்ஷிப் ப்ராப்ளம். இப்போ இதுக்கும்
ஃபங்க்ஷன்ஸுக்கும் என்ன சம்மந்தம், செட் மெம்பர்ஷிப்புக்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் டீப்பராக பார்த்தோன்னா புரிஞ்சிடும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, ஃப்ரம் டொமைன் டு ஆர் ரேஞ்ச் மேப்பாக இருக்குது. இந்த மாதிரி எனி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது இந்த ஃபங்க்ஷன் கூட ஒரு நேச்சுரலாகவே ஒரு செட்டு வந்து அசோசியேட் ஆகிருக்கும். அந்த செட்டு பேர் கிராஃப் ஆஃப் எஃப். அந்த கிராஃப் எஃப்ஐ நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டப்புள் ஏபி அப்படின்னு ஒரு, இட் இஸ் அ செட் ஆஃப் டப்புள்ஸ், ஏபி அப்படின்னா ஒரு டப்புளை வச்சு இது பண்ண போகிறோம். அது என்ன, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கும். இந்த ரிலேஷன்னா ஹோல்டு பண்ணுற வேல்யூஸ் மட்டும்தான் அந்த செட்டில் இருக்கும். அப்போ இப்போ இதை வச்சு நம்ம இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணிடலாமா ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த செட் மெம்பர்ஷிப்பை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு எனக்கு, நான் இப்போ ஒரு ரெண்டு நம்பர் கொடுக்குறேன், அதை வச்சு எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு எனக்கு எடுக்க முடியும் அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஃபங்க்ஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த செட் மெம்பர்ஷிப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து எஃப் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சி தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம சொல்லிடலாம், இப்போ இந்த செட் மெம்பர்ஷிப் ப்ராப்ளமே எனக்கு சால்வ் பண்ண முடியலை அப்படின்னா, எனக்கு எஃப் இல்லைன்னு அர்த்தம், எஃப்ஐ கம்ப்யூட் பண்ணுறதுக்கு ஒரு அல்காரிதம் இல்லைன்னு அர்த்தம். இல்லை எனக்கு வந்து இந்த செட் மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷனை கம்ப்யூட் பண்ண முடியுது அப்படின்னா, எனக்கு வந்து எஃப்க்கு ஒரு அல்காரிதம் இருக்குன்றது எனக்கு தெளிவாயிடும். ஸோ அப்போ பாருங்க, செட் மெம்பர்ஷிப்பை நம்ம இப்படி இது பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு நம்ம கன்சிடர் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு அல்காரிதம் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். செட் மெம்பர்ஷிப்புக்கு ரெண்டு இன்புட்டை பாஸ் பண்ணுறோம், ஏ பி. இப்போ வந்து பி வந்து எஃப் ஆஃப் ஏவாக இருந்ததுன்னா நீ ட்ரூன்னு கூட, இல்லைன்னா ஃபால்ஸ்னு கூடன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதனால் என்ன யூஸ், இப்படி எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட், பட் செட் மெம்பர்ஷிப்பை வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இன் அ செட் ஆர் நாட், இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம அப்போ ஒரு ஒரு பிக்கர் கான்செப்ட்லேருந்து ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்டுக்கு நம்ம போகிறதுனால இது வந்து பெட்டராக இருக்கும். இப்போ இதோட முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோ கிளிப்பில் நம்ம கண்டினியூ பண்ணி பார்ப்போம். Okay, well, thanks for watching.